ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். என் கணித நிகழ்ச்சியில் 9/1/2020 வியாழக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். விடியல் என்ற சொல்லுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1/10/19/28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். புதிய சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். வாகன ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் யூ. மகிழ்வான மனநிலைக்கும் தெளிவான மனோநிலைக்கும் காரகத்துவம் பெற்ற சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2/11/20/29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். அரசியல் ரீதியான வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் உள்ள பெண்களுக்கு அடிமட்ட பதவி இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருந்த எதிர்ப்புகள் தவிடுபொடியாகக்கூடிய தாத்பரிய சூழல் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கிடைக்காத பொருளுக்கும் தவறவிட்ட பொருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்டயன் 5. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டி. ஆன்மீக குருவாகவும் அதிர்ஷ்டம் கொடுப்பவராகவும் திகழக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3/12/21/30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். பொதுவாக கலைத்தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஆசைப்பட்ட வருமானம் அதிகரிக்கும். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்பேச்சு மட்டுமே மூலதனமாக உள்ளவர்களுக்கும் நல்ல வருமானங்களும் தொழில் ரீதியான வகையில் ஓரளவு வெகுமானங்களும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐங்கரன். அதிர்ஷ்டயன் 1. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எக்ஸ். புதையல் யோகத்தையும் புது புது மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4/13/22/31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள். பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கான உத்தியோகத்தில் வந்து வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான சூழல் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் பலிதமாகும். ஏற்கனவே அப்பளம் ஊதுபத்தி அல்லது மெழுகுபத்தி தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நிலையான ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குப்பை மேடு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6. முகப்பெருமாள். அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜெய்.
பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கு காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். கதை, கட்டுரை, கற்பனை திறன் உள்ளவர்களுக்கு நல்லதொரு அமைப்பும் அதற்கு மேலான சிறப்பும் இன்றைய நாளில் அமையும். நடனம், நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய திருப்பங்களையும் புதிய புதிய வருமானங்களையும் சந்திக்க முடியும். ஒரு சில பேர் கலைத்தொழிலுக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வருமானத்தில் பஞ்சம் வந்தால் வறுமை தஞ்சம் கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் PE. பண வரவுக்கும் தன வரவுக்கும் காரகத்துவம் பெற்ற சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அருள் மழையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். தெய்வ காரியத்திற்காக நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். பெரிய பெரிய தெய்வ சன்னதிகளில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவியும் ஒரு சில பேருக்கு அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய இன்றைய நாளில் வறுமையும் தனிமையும் வாழ்வியலின் வகுப்பறை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் SK. கெட்ட விஷயங்களில் இருந்து நட்டமில்லாமல் பாதுகாக்கக்கூடிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது கடந்த கால கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும், பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் வந்து இருக்கிற சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய நல்லதொரு நாளாகவும், நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதி வரை நிலைப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள். அதிஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் BI. நீதிவானாகவும் நிலையான யோகத்தை கொடுப்பவராகவும் திகழக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். குடும்ப ரீதியான வகையில், உறவுகள் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் தொல்லை கொடுத்தவர்கள் தானாக விலகி வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து நீங்களே விலகக்கூடிய சூழல்களும் உருவாகும். பொதுவாகவே நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். உலகத்தில் நல்லது எது கெட்டது எது என்று புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடை அம்மன். அதிஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் XC. உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். அடிமனதில் தெளிவும் செய்யக்கூடிய செயல்களில் உறுதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நட்பு வகையில் உப்புக்காகாத நட்புகள் தானாகவே விலகும். புதிய புதிய யோசனைகளும் முற்போக்கு சிந்தனைகளும் வெளிப்படும். கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி. அதிஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PW.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.